கொலைக்காதே என்ன நீ கொண்டுடு நான் உன்னை கொல்லணும் உன் கையால நான் செத்தா எனக்கு சொர்க்க பூமியே கிடைக்கும் இப்ப வெளியில போறியா இல்ல கூச்சல் போடவா நான் உன்னுடைய பரம விசிறி என்னை ஏத்துக்க இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிக்குவேன் இது என்னையா இது தர்ம சங்கடமா போச்சு யாராவது பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க கதவை திறந்திருக்கேன்னு நினைச்சுக்குவாங்க அப்ப போய் மூடு கதவு மூடியா ஐயோ உனக்கு எங்கிட்ட இருந்து என்னையா வேணும் எனக்கு மொத்தமா நீயே வேணும் என்னது நான் ஒரு பெரிய இடத்து பையன் எங்க அப்பா ஒரு கோடீஸ்வரன் உங்க அப்பா பேர் என்ன இன்னும் பேர் வைக்கல அதாவது ஒரு நாள் தொட்டில் போட்டு அவருக்கு பேர் வைப்போம் இன்னும் அவர் சைஸுக்கு தொட்டில் கிடைக்கல அதெல்லாம் ஏன் உனக்கு நிலம் இருக்கு நீர் இருக்கு நெருப்பு இருக்கு கால போட்டுக்க செருப்பு இருக்கு ஆனா இப்போ எனக்கு நீயே கதி சரணா கதி என்ன உட்டினா நான் அம்போ நீ மத்தவங்க மாதிரி இல்லையா உன் அன்பு ரொம்ப ஆழமானது பத்து பேருக்கு முன்னால ஆடி ஆடி என் உடம்பு பாதியா போச்சு பரவாயில்ல நான் பேராசக்காரன் இல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன் கண்ணுக்கு அழகான புருஷன் கிடைக்காட்டாலும் கார் கிடைச்சிருக்கு பங்களா கிடைச்சிருக்கு நிலம் கிடைச்சிருக்கு நீ கிடைச்சிருக்க அது ஒண்ணுதான் கிடைக்க போகுது என்னது என்னடா சுப்பு ஜாலியா சுமிங் பூல உட்காந்துருக்க சமய வேலைக்கு போல என்னது சமையல் வேலையா ஆமாமா இவன் சமயக்காரன் தான் ஏ கரடி கரடி நீங்க எல்லாம் நண்பர்கள் உதவிங்கன்னு பார்த்தா சமயத்துல வந்து கழுத்து எடுத்துட்டீங்களே நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் உண்மையிலே சமயக்காரன் தான் ஆனா ரொம்ப திறமசாலி நீ ஜாக்கெட் போட்டுக்கிற நேரத்தை நான் சமையல் பண்ணி உனக்கு சாப்பாடே போட்டுருவேன் என்ன கண்களுங்காம காப்பாத்துவியா அது நிச்சயமா சொல்ல முடியாது அடப்பாவி என்ன அணைக்கும் போது விளக்க அணைச்சிருவேன் ஏன்னா எனக்கு கூச்சமா இருக்கும் கூச்சமா இதெல்லாம் கூட உனக்கு வருமா அனுபவிக்க முடியும் அரே சுபு என்னையா இது ஆப்பிள் பிறந்த நாளைக்கு அரே பையா என் பிறந்த நாள் அடுத்த மாசம் வருது அட உனக்கு இல்லையா அப்ப உனக்கா அதுவும் இல்ல ஆப்பிளுக்கு பிறந்த நாள் இன்னைக்குதான் பறிச்சது கொண்டா தாராள மனசு இன்னொருத்த சாப்பிட முடியாத அளவுக்கு எச்சல் பண்ணிட்டிய எச்சல் பண்ணலையா கழுவினே மகராஜ் 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 அரே சொல்லு அரே என்ன முழுசாவே சொல்ற எனக்கு அவசரமா 2000 ரூபாய் பணம் வேணும் அரே பையா 2000 நோட்டு வெயிட் கூட நீ இல்லே 2000 ரூபாய் கேக்குற கல்யாணம் பண்ணிக்க போறேன் நல்ல காரியம் குடையா என்ன உன் பிள்ளையா நினைச்சு பணத்தை கொடு 10வது மாசம் பணம் திருப்பி கொடுத்துருவியா உன் மடியில என் புள்ள உட்காந்து டே தாத்தான் டே தாத்தா மரியாதை இல்லாமே சரி மரியாதை சொல்ல சொல்றேன் பணத்தை குடியா அரே சுப்பு நம்ம வட்டி 10 வட்டி 10 மாசம் 10 வட்டியா ஒருவேளை 7 மாசத்துல பிறந்துட்டா 9ல பிறந்தாலும் 10 வட்டி தான் பெரிய ராவணம் பரம்பரை எல்லாத்துலயும் 10 வச்சுக்க அரே பையா அந்த பேனாடும் எல்லாத்தையும் நான் செய்யறவா பணம் வேணும்ல செய்ய வேண்டிதான் பார்த்து பார்த்து ஏடிக்க கைத் போடு என்ன அது 3000 ரூபாய் கையெழுத்து வாங்கிருக்க உனக்கு பணம் வேணும்ல வேணும் கைத் போடு அரே பையா பணம் எப்ப திரும்ப தருவே நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு பேரனும் பணமும் ஒரே சமயத்துல வந்து விழும் அச்சா அச்சா உனக்கு அச்சா ரெண்டுக்கும் உழைக்க வேண்டியவன் நான் தானே அரே பச்சா இதாப்பா வட்டி பா பணம் இருக்குது வச்சுக்கோ ஆமா கல்யாணம் பண்ணி போற அந்த பொண்ணு அது யாரு வேற யாரும் இல்ல அன்னைக்கு கிளப்ல டான்ஸ் ஆடிச்சு ஜில் ஜில் மேனக்கா அதான் அரே பத்மாஷ் நான் ஆசைப்பட்ட பொண்ணு மேல கை வச்சானே ராஜா கண்மார்த்த உதாச்சா கரேகா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு என்ன ஜில்லு நீ ஏன் ஒரு ஐஸ்கிரீம் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா இத பாரு இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத
பைத்தியம் வாங்கி தரியா இல்லையா? எனக்கு வாங்கி தரத பத்தி ஒண்ணு இல்ல. என்ன இந்த கடைக்காரன் கடன்ல தருவானு பாக்குறேன். ஒன்ன நம்பி வந்தேன் பாரு. கிராம்பு இல்லாத பீடா, கேஸ் இல்லாத சோடா. யாரு கேஸ் இல்லன்ற நீ? நீ கடைக்குள்ள போ, நான் யாருன்னு காட்டுறவா. எங்கே ஐஸ்கிரீம் இரு, வர வேணாமா? இரு, ஏதான வசதியான கோழி அம்படாதா? கோழி ஓ கோழி, ஐசா ஓ கோழி. இங்க ரெண்டு பேர் சாப்பிட்டாங்களே, அவங்க எங்க? போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? ஏன் துட்டு கொடுக்கலையா? கொடுக்கலைங்க. ஐயோ, காலம் ரொம்ப கெட்டு போச்சுமா. பாவம், உன் சம்பளத்துல தான் கழிப்பாங்க. ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளவு? ஒரு ரூபா. இந்தாப்பா 2 ரூபாய் சில்லறை கொடு. எப்படி வேலை போடுப்போ? நீ சாப்பிடல? வேணாம், ஓ வயர் நேரம்னா அதே எனக்கு போதும். நீ போற வழியில இன்னும் என்னெல்லாம் கேப்பியோ? ஹாய், ஒரு நோட் புக் கொடு. சீக்கிரம் சாப்பிட ஆபத்து வருது. என்னையா இங்க? அரே சுபு, நீ இங்க இருக்கிறே? கப்போட ஓடி இல்லாமா? அடச்சே, அப்புறம் டியூப்லைட் போட சொல்ற, போய பாத்து மாம்பழத்தை ஜூஸ் ஆகிடாது. ஆண்டவா, அண்ணா எப்படி திருப்பதியா? செல்ஃபா? போ எங்க திருப்பதிக்கா. சார், இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம நம்ம கார் டிக்கில உட்கார்ந்து இருந்தாங்க சார். இப்ப நான் அவங்க இடத்துல படுக்கவா முடியும்? ஏன் தயாமன்னு சொல்றேன். இந்த பங்களாக்குள்ள யார் வந்தாலும் அவங்க உயிரோட திரும்ப கூடாதுங்கிற சட்டம் உனக்கு தெரியும்ல? ஐயோ, இவங்களுக்கு ஈட்டிக்காரனே தேவையில்ல போல் இருக்கு. அவன் வண்டி ஏற்று ஊரை விட்டுதான் விரட்டுறான். இவங்க உலகத்தை விட்டே விரட்டுவாங்க போல் இருக்கு. யசமா, கல்யாணமாயி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆமாங்க, பாவம் இவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. எங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. யசமா, யசமா, நாங்க இன்னும் முதல் இரவு கூட முழுசா அனுபவிக்கல. யசமா, உயிரோட வெளியில தானே போக முடியாது, உள்ளவே இருக்கலாம்ல? சோ, நல்ல பெட்ரூம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணீங்கன்னா தூங்கிடுவோம், வேற ஒண்ணு இல்ல. சந்துரு சார் சொல்லிட்டா தீர்த்து கட்ட முடியாதானே? ஐயோ, பாருங்க, எங்க உயிர் போறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு நல்ல தொழிலாளிய கொண்ட பாவம் உங்களதாங்க சேரும். பேசாம இருக்கு ஆட்டாண்டி. அப்படி என் தொழில பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லு. யசமா, இவர் சமையல் வேலை செய்யறதுல பேர் போனவருங்க. ஐயோ ஆமாங்க, இது சம்பந்தமா நாங்க ரெண்டு பேரும் பூனா இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கோங்க. அந்த சமையல்ல நான் டிப்ளமா வாங்கியிருக்கேன், அவ அப்புறமா வாங்கியிருக்கேன். ஒரு தடவை எங்க சமையல நீங்க ருசிச்சு பாத்தீங்கன்னா அப்புறம் உயிரே விட்டுருவீங்க. அதுக்கப்புறமா எங்களோட மாட்டீங்க. சமையல் அறையில கொண்டு போய் ட்ரையல் கொடு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வீட்டு முதலாளி மாதிரி வயசான வெண்டைக்கா. உப்பு எங்க? அது பக்கத்துலதான் இருக்கு. இதுக்குதான் இந்த சமையல் பண்ற இடத்துல பவுடர் போடாதேன்னு. அங்க உப்பு. இதுவரைக்கும் உன்னை சாதாரண சமயக்காரமா நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது நீ ஒரு பெரிய மந்திரவாதின்னு. அட போப்பா, மந்திரவாது தந்திரவாது. தர்றன்னா விட்டுறணும். முடியாது, தேவை சரியில்லை. இப்ப முடியாது, விட்டுரு. நான் கண்டிப்பா போறேன். சொல்லுங்க போறேன்.
வண்டி கட்டுபடி ஆகல. ஆசியா கூப்பிட்டா ஊரிய கூட்டுறிய. அதிகப்படுத்தாதே தபா, இன்னும் ஒரே ஒரு வருஷம் வட்டியோட சேர்த்து அசலையும் தந்துடுறேன். முரட்டு தனமா ஆட்டாதே, முரட்டு தனமா ஆட்டாதே, முரட்டு தனமா ஆட்டாதே. ஓ, வீட்டுக்காரன் நினைப்பில பெண்ணாத்திரியா? கண்ணு முடிச்சு பாரு. ஏய், நான் ஜில் ஜில் மேனக்கா. ஜில் ஜில் யாரு? சாம்பார்ல கூட பட்டாணி சேர்த்து முடியாது போல இருக்குது. எங்க பார்த்தாலும் அவன் நினைப்பே வருது. ஐயோ, நீ சதா அவனையே நினைச்சு பயந்து சாகுற. என்ன பண்றது, வர வர அவன் கையும் உன் கையும் ஒண்ணா இருக்குது. லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கடங்காரியத்திலேயே ஏப்பம் விடுறாங்க. நீ என்னோட அண்ணா பயந்து நடுங்கறிய. நீ ஒண்ணும் தேராது. இந்த மாதிரி ஜில் ஜில் பயத்துல கை காலெல்லாம் தந்தி அடிக்குது. நீ பேசாம இன்று போய் நாளை வா. ராஜா, இந்த அத்திரத்துல எங்க எப்படி? ஒரு சின்ன வேலையா வந்தேன். சொல்லு ராஜா, உனக்காக எது வேணாலும் செய்வோம். என்னப்பா உளறா? ஐயோ, வெளிய போறதுக்கு முயற்சி செய்வோம். என்ன தகராறு? பெரிய மனுஷன் வந்திருக்காரு, அவரையே கேளு. கேப்போம். பெரிய மனுஷா, பெரிய மனுஷா, ஜாக்கெட்ட மாத்தலாமா? புருஷன் எப்படி மாத்தலாமா? மாத்த கூடாது. நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றதுதான் கரெக்ட். நீ எனக்கு கம்பெனி கூட குடுத்துரு.